ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காசி பிரகாஷ் கட்டர் பிரகாஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கருமூஞ்சி பாறை. அதாவது என்னடா இது கருமூஞ்சி பாறைன்னு சொல்கிறாங்க, கருப்பாக இருக்குமான்னு பார்க்காதீங்க. உள்ளே இருக்க மீட்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதே போல் வேறு வேறு பாறைங்க நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட பாறையோட மொத்த வெரைட்டி 50-60 கிட்டே இருக்குது. இந்த மூஞ்சி கருப்பாக இருக்கிறதுனால கருமூஞ்சி பாறைன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டுக்கெலாம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் காசு நோட்டிக்கு வந்து இந்த பாறையை பார்த்துட்டு கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கடுத்தது ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாறை வகையில் எல்லா மீனும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு 2-3 பாறை வகை கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். தேலல் பாறை, குமாரப்பாறை, தோல் பாறைன்னு அந்த 3 வெரைட்டி இருக்குது. அந்த 3 வெரைட்டியோட ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படுது, அந்த பாறைகள் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. பாருங்கள், மீனும் ஃப்ரெஷ்ஷான மீன் தான். மீன் ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்து வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. மீனுடைய கிரிப்பு, அதாவது மீன் எந்த அளவுக்கு ஸ்டெடியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா கரும்பு போல் நல்லா கிரிப்பாக இருக்கணும். வளைஞ்சு நலஞ்சாலும் அந்த மீனுடைய ஃபிட்னஸ் நல்லா நம்ம சுட்டு பார்க்குறப்ப அந்த ஃபீல் லைட்டாக இருக்கணும். கூலிங் லைட்டாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஐஸ் வைக்காமல் எந்த ஒரு மீனும் நல்லா இருக்காது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ஐஸ் வச்சுக்கக்கூடாது. அதாவது 10-15 நாள் கூட வைப்பாங்க. நாம் தான் மீன் பார்த்துக்கோங்க. என்ன மற்றபடி ஐஸ் மீனில் டேஸ்ட்டு தான் கம்மியாக இருக்குமே தவிர மீன் ஒன்றும் கெட்டு போயிருக்காது. ஒரு வேளை கெட்டு போயிருந்தால் கன்ஃபார்ம் வாங்க. பார்க்கும் வீட்டில் கெட்டு போன மீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன், மீன் கிரிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தாலுமே வேறு வழியெல்லாம் இருக்குது. மீன் கண்ணை பாருங்கள், நம்ம கண் எந்த அளவுக்கு ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்து தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு மீன் கண்ணும் தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த பூனர்லாம் எடுத்து பார்க்காதீங்க. பூனர்லாம் அதிகபட்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கூட போயிடும். அப்புறம் நல்ல மீனையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பிடிச்சிட்டு வந்த 1 டேயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே அதிகபட்சம் பூனார் மண்ணு பட்டாலும் போய்டும், கை தண்ணி பட்டாலும் போய்டும். இந்த பூனாரை பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது, ஆனால் பூனார் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பாருங்கள் நீங்களே இதோட ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அதை பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் காசுமேட்டு பிரகாஷ் கடை இதோட என் பேசுறது முடிச்சுக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் பாய். புதுசாக ஒரு குரலாம். ஆமாண்ணா, வந்துருக்குதான். இப்போ எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு வந்து 10 நாள் முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. அவர் வேறு காலம் இல்லை. தனியாக போட்டு